with Chithra, Social Talk. பதிப்பகத்துறையில பத்து ஆண்டு காலம் பணியாற்றியதுல நீங்க என்னவெல்லாம் கத்துக்கிட்டீங்க? நல்லா இருந்தது, கத்துட்டேன் நிறையா. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பதிப்பாளர்லாம் கிடையாது, புக் எடிட்டிங் பண்ணதும் இல்லை. மேகசின் எடிட்டிங் தெரியும் எனக்கு, புக் எடிட்டிங்ன்றது அது வேற ஆர்ட், அது நான் பண்ணதில்லை. ஆரம்பத்தில் தட்டு தடு மாதிரி கற்றுக்கிட்டேன், சில ஒர்க் ஷாப்ஸ்லாம் அட்டன் பண்ணேன், சில எடிட்டர்ஸோட பேசினேன், அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் நானும் என்னை தயார் பண்ணிக்கிட்டேன். பட்டு ஆரம்பத்திலிருந்தே கிழக்கு பதி பங்கம் ஆரம்பித்த போது நான் வந்து கொள்கை முடிவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு முடிவு என்னென்னா பாப்புலர் ரைட்டர்ஸ் பின்னாடி ஓடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தான். நான் நல்லா எழுதுகிறவனான்னு மட்டும் பாரு, சப்ஜெக்ட் நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு, பிரபலமான எழுத்தாளரான்னு பார்க்காத அப்படின்னு எனக்கு நானே ஒரு விதியை உருவாக்கிக்கிட்டு அதுபடி தான் நான் பண்ணேன். பாப்புலர் ரைட்டர்ஸ் யார்ட்டையும் போல, இன்ஃபேக்ட் எல்லா தமிழ் எழுத்தாளர்களும் பிரபல எழுத்தாளரும் எனக்கு நண்பர்கள் தான். ஏன்னா ஒரே உலகத்தில் வாழணும், பத்திரிகையில் அத்தனை வருஷம் இருந்தவனுக்கு எந்த எழுத்தாளர் தெரியாமல் இருப்பார்? எல்லாரையும் தெரியும், சுஜாதா உள்பட பின்னாடி கிழக்கு வந்து சுஜாதாவை போய் கேட்டு வாங்கி சுஜாதா புக்ஸ் போட்டதெல்லாம் ரொம்ப பின்னாடி நடந்தது. நான் நினச்சிருந்தா ஃபஸ்ட் இயர்லேயே அதை பண்ணியிருக்கலாம், பட் அதெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை. என்னுடைய பதிப்பாளரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார், அதுவும் சொன்னோம் நிறைய புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தினோம், வேறு 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 சப்ஜெக்ட்ஸ், தமிழில் இல்லாத துறைகள், எழுதப்படாத துறைகள், பங்கு வர்த்தகம் பற்றிலாம் இன்றைக்கி 1000 புத்தகம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி நான் போட்டபோது அதுக்கு முன்னோடியாக ஒரு புத்தகம் கிடையாது. இது அருமையான புத்தகம். ஆமாம், விதவிதமாக உலக வரலாறு சார்ந்து அவ்வளோ புத்தகங்கள் போட்டோம், அரசியல் வரலாறுகள் அவ்வளோ புத்தகம் போட்டோம், சயின்ஸில் போட்டோம், எதையுமே மிச்சம் வைக்கலை. எல்லா துறைகள் சார்ந்தும் எழுத தெரிந்தவர்கள், எழுத ஆர்வம் உள்ளவர்களை கூப்பிட்டு தகுதி இருந்தால் மட்டும் இடம் அப்படின்னு வச்சோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி எங்கள் ரைட்டர்ஸுக்கு எழுத்து பயிற்சி கொடுத்து அதெல்லாம் பண்ணோம். அப்போங்க அதெல்லாம் வந்து கிழக்கு பதிப்பகம் வந்து உண்மையிலே அந்த 10 வருட காலமும் 1000 புத்தகம் அந்த டைத்தில் தமிழில் கொண்டு வந்தோம். அந்த 10 வருட காலகட்டத்தில் மிகச்சிறந்த அனுபவங்களை கொடுத்த ஒரு சில நல்ல எழுத்தாளர்களை உருவாக்க முடிஞ்சதுங்க. நிறைய நூற்றுக்கணக்கான புது எழுத்தாளர்கள் வந்தாங்க, அதில் 10-15 பேர் இன்றைக்கும் எழுதிட்டுருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. அந்த ஒரு நிறைவு எனக்கு இருக்குது. ஒரு புது தலைமுறையை நான் ஃபிக்ஷன் ரைட்டிங்கில் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கேங்கிறது எனக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு விஷயம். புத்தகங்களை எடிட் பண்ணுறதில் ஏதாவது நுட்பமான விஷயத்தை சொல்ல முடியுமா நீங்கள்? புத்தக எடிட்டிங்கிறதே வந்து ஒரு நுட்பம் தான், அது ஒரு கலை பூசப்பட்ட நுட்பம். இதில் வந்து நீங்கள் நாவல் அல்லது சிறுகதை தொகுப்பு எடிட் பண்ணுறீங்கன்னா அது வேறு விதமாக பண்ணணும். நான் ஃபிக்ஷன் எடிட்டிங்கில், நான் ஃபிக்ஷன் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எடிட்டர் தான் கிங்கு, ரைட்டர் கிடையாது. ஃபிக்ஷனில் அப்படி கிடையாது, ரைட்டர் தான் எல்லாம், எடிட்டருக்கு அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. பங்க்சுவேஷன்ஸ் மிச்சானா மிஸ் ஆயிருந்ததுன்னா போடுறது, இக்கு இச்சிப்பு கரெக்ஷன் போடுறது, இவ்வளோ தான் அங்கே வேலை. அல்லது இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் சுருக்கலாம், இதை கொஞ்சம் சட்டிலாக சொல்லலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலாம். யூ கேன் ஓன்லி சஜஸ்ட், டிசைட் பண்ண முடியாது, ரைட்டர் தான் பண்ணுவான். பட் நான் ஃபிக்ஷனில் அப்படி கிடையாது, கமாண்ட் மொத்தமும் எடிட்டர் கையில் இருக்கும். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஒரு டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் இப்படி சொன்னால் தான் எடுபடும்னு தெரிஞ்சால் அதை ரைட்டர் மைண்டில் ஃபீட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே எடிட்டர் தான் பண்ணணும். ஃபுல்லாகவே ஒரு பேரலலாக எடிட்டரும் வந்து அந்த சப்ஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அவன் என்ன எழுதியிருக்கான், எது சரி எது தவறுனே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சவன் வந்து எடிட்டராக உட்கார முடியும் சான்ஸே இல்லை இல்லையா? பங்கு வர்த்தகம் பற்றி எனக்கு என்ன தெரியும், உண்மையே தெரியாது இல்லையா? பல சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ, மியூச்சுவல் ஃபண்டு பற்றி ஒரு புத்தகம் போடுறோம், சம்மந்தமே இல்லாத துறைகளில் எவ்வளவோ புத்தகங்கள் வருது, எல்லாமே நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கற்றுக்கணும், எழுதுறவன் சரியாக எழுதுறானான்னு பார்க்குறதுக்காகவாவது நீங்கள் கூட இருந்து கற்றுக்கணும். ஸோ அந்த ஒரு அனுபவம், அது பேரலலாக நம்மளும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியத்தை கூறுகிற ஒரு துறை அது. கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஜாலியாக இருக்கும். பல துறை சார்ந்த புத்தகங்களை பதிப்பகத்தை நீங்கள் பிரசுரிச்சிருக்கீங்க, ரசிப்பத்தன்மை எப்படி இருக்குது அதுக்கெல்லாம் வாசகர் மத்தியில்? நல்லா இருக்குது சார். நான் ஃபிக்ஷனுக்கு வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு மற்ற மொழிகள் பற்றி பெருசாக தெரியாது, தமிழை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்குமே நான் ஃபிக்ஷன் தான் வந்து அதிகம் விற்கக்கூடிய ஒரு ஏரியா, ஃபிக்ஷன் அல்ல. ஃபிக்ஷன் அதிக பக்கம் ஒரு மிகச்சிறந்த நாவல், பெரிய எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளரின் மிகச்சிறந்த படைப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட 500-1000 காப்பி வரைக்கும் போகும். நான் ஃபிக்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விற்கும் புத்தகம். ஏன்னா மக்களுக்கு தேவை இருக்குது, தேவை சார்ந்து எது இருந்தாலும் அது விற்பனை ஆகும். விற்பனை சார்ந்து மட்டும் நான் சொல்கிறேன்,
நான் தரம் மற்றது அதுக்கெல்லாம் நான் போகலை. விற்பனை அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, புத்தகம் விற்கலை, புத்தகம் விற்கலை, புத்தகம் விற்கலைன்னு சொல்கிறாங்க. எது விற்கலான்னு கேளுங்க. கவிதை தொகுப்பு விற்கலான்னுவான், சிறுகதை தொகுப்பு விற்கலான்னுவான், நாவல் விற்கலான்னுவான். இந்த மணிப்பூர் கலவரம் அட்வான்ஸ் புக்கிங்லேயே 500 காப்பிக்கு மேலே போச்சு. என்னுடைய கடைசி புத்தகம் வந்து இல்லையா, இப்போது லாஸ்ட் இயர் ஜனவரியில் வந்தது இல்லையா, அட்வான்ஸ் புக்கிங்கில் 500 காப்பி போச்சு. எப்படி போச்சு? அந்த நேரத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும் நமக்கு, ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை. நியூஸ் பேப்பர்ஸ் பயஸ்டாக இருக்குது. செய்திகள் எது தரலாம் அப்படின்னு யாரோ தீர்மானிக்கிறாங்க இல்லையா. பல பிரச்சனைகள் இருக்குது. ஆழமான கட்டுரைகள் தமிழில் வர்றதில்லை, பத்திரிகைகள் இடம் போடுறதில்ல, கொடுக்கறதில்ல. வீக்லி மேகசின்ஸ் கம்ப்ளீட்டாகவே விட்டாங்க. இதெல்லாம் ஃபோட்டோஸ் போட்டு ஃபில்அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு உண்மையாக நினைக்கக்கூடியவர்களுக்கு ஃபீட் பண்ண ஆள் கிடையாது இன்றைக்கி. ஸோ நான் ஃபிக்ஷன் புக்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் விற்கும். நம்ம தமிழில் ஏன் சார் மணிப்பூர் கலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த பிரச்சனையை பற்றி எழுதினாலும் உண்மையாக இருக்குமானால், நேர்மையாக இருக்குமானால் தமிழை படிக்க ஆள் இருக்கணும். புத்தகம் விற்கலைன்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்கவே முடியாது. வாசிப்பு விதம் மாறி இருக்கிறது. புத்தகம் மட்டும் படிச்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி இபுக்காக படிக்கிறாங்க, ஆடியோ புக்காக கேட்குறாங்க, மல்டிமீடியா புக்ஸாக வருது, பலவிதமாக மாறிப்போச்சு. பட் ரீடர் இருக்கான், அவன் வசதிக்கு அவன் படிச்சுக்கிறான், அவ்வளோதான். பட் நாவல் சிறுகதைகளுக்கெல்லாம் இப்போ அந்தளவு வரவேற்பு இல்லைன்றீங்களா? வரவேற்பு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். என்றைக்கும் என்ன இருக்கோ அதுதான் இன்றைக்கும் இருக்குது. இது ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. இலக்கியத்துக்கான இலக்கியம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட வாசக வட்டம்தான் ஆதிகாலத்திலிருந்து தமிழில் இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ அருகே முருகாமி ஒரு நாவல் எழுதுகிறாரு, 5 மில்லியன் காப்பி முத நாளே விற்றுருச்சின்னா அது புரிஞ்சிக்க முடியுது என்னால். உலகளாவிய மார்க்கெட் என்பது வேறு, ஆங்கிலத்தினுடைய வீச்சு என்பது வேறு. பாப்புலர் ரைட்டராக இருந்து நல்ல ரைட்டராகவும் இருந்தால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும் போது அது இத்தனை மில்லியன் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம். தமிழில் அதற்கான சாத்தியங்கள் கிடையாது. பொதுவாகவே தமிழில் வந்து வாசிப்பு சமூகம்ன்றது கொஞ்சம் சின்னது தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஆரம்பம் முதலே அது அப்படி தான் இருந்துகிட்டு வந்தது. குமுதத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்லோகன் ஒன்று இருந்ததான், நான் போகிறதுக்கு முன்னாடி காலகட்டம், லட்சியம் 10 லட்சம் நிச்சயம் 5 லட்சம் அப்படின்வாங்க சரியா. இது வந்து காப்பீஸ், நம்பர் ஆஃப் காப்பீஸ் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம். கணக்கு போட்டு பாருங்கள், மொத்தம் தமிழர்கள் எத்தனை பேர், அதில் படிக்க தெரிஞ்ச தமிழர் எத்தனை பேர், அதில் 10 லட்சம் லட்சியம்னு வைக்கிறதே ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான், அது குறைவான இலக்கு. ஆனால் விற்றது 5 லட்சம் தான் அதிகபட்சம் போயிருக்கு. அதுவும் ஒரு காலகட்டத்தில், சுஜாதா இருந்த ஒரு பீரியடில் 5.5க்கு மேலே 6 கிட்ட தொட்டுதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் சில ஆயிரங்களில் தான் விற்றுட்டு இருக்கு எல்லா பத்திரிகைகளும் இல்லையா. வாசிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகவும் பின்தங்கிய ஒரு செயல்பாடு தான், இதில் சந்தேகமே இல்லை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அந்த குறைந்த வாசகர்களை தக்க வைக்கிறோமாங்கிறதான் கேள்வி. நான் ஃபிக்ஷன் அதை செய்கிறது, தக்க வைக்கிறது. 2005 வந்த டாலர் தேசம் இன்றைக்கும் வித்துன்ருக்கு சார் எனக்கு. 2009 வந்த பிரபாகரன் இன்றைக்கும் வித்துன்ருக்கு. ராம்ஜி சொல்லுவார், என்னுடைய பதிப்பாளர்கள் அவர் சொல்லுவார், இன்றைக்கும் விற்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம் அப்படின்னா, தலைமுறை தோறும் தேவை உருவாகிக்கிட்டே வருது இல்லையா. நீங்கள் சொல்லலாம், 1950களில் பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டதிலிருந்து இன்று வரை விற்றுக்கிட்டே தான் அது. படம் வந்து தான் அதை காலி பண்ணிச்சு. இந்த புக் ஃபேரில் விற்கலை பொன்னியின் செல்வன். ஏன்னா படம் பார்த்துட்டான், கதை தெரிஞ்சு போச்சு. என்ன கிளைமேக்ஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே 5 வால்யூமும் படித்து முடிக்கணும், வேறு வழி கிடையாது உங்களுக்கு. ஏன்னா கல்கியினுடைய எழுத்துன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய வசியம்னு ஒன்று இருக்குது. வாசகனை கட்டி போடக்கூடிய தன்மை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் அதை பண்ணி 5 பாகத்துக்கு 1000க்கணக்கான பக்கங்களுக்கு கூட்டு போயிட்டு நிறுத்துவார். நீங்கள் படித்து அந்த பிரமிப்பிற்களை படித்து முடிச்சிட்டோன்ற ஒரு நிறைவு, அதுவே உங்களுக்கு குழந்த பிறந்தால் நீங்கள் சொல்லி படிக்க வைப்பீங்க அதே புத்தகத்தை கொடுத்து. அது அதே வேலையை செய்யும். தலைமுறை தலைமுறையாக இப்படித்தான் பொன்னியின் செல்வன் வந்தது. இந்த படம் வந்து அதை காலி பண்ணிடுச்சு. ஆனால் பொன்னியின் செல்வன் மட்டும்தான். கல்கி எழுதிய சிவகாமி சாரதா அப்படி விற்றுதானா? கிடையாது. பார்த்திபன் கனவு அப்படி விற்றுதானா? கிடையாது. ஒன் டைம் ஒண்டர். வாசிப்பு இங்கே வந்து மைனாரிட்டிகளுக்கான செயல்பாடாக மட்டும்தான் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அந்த மைனாரிட்டி சமூகத்தை கட்டி போற்றி பாதுகாத்து தக்க வைப்பது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் ஃபிக்ஷன் கரெக்டாக செய்யுது. ஃபிக்ஷன் செய்தான்னு எனக்கு தெரியல. எழுத்தாளர் சுஜாதாவை சந்தித்து பேசியிருக்கீங்களா? கல்கியில் இருந்தபோது நிறைய பேசியிருக்கேன், அவரோட பழகியிருக்கேன். பெருசாக பழகினதில்லை, ஓரளவுக்கு பேசி பழகியிருக்கேன். ஒரு தலைமுறையை பாதித்த எழுத்தாளர். அண்டவுட்டட்லி
பட் இணக்கமான பழக்கம்னா எனக்கு அந்த கல்கி காலத்திலிருந்து பார்த்தா சுஜாதாவெல்லாம் விட பாலகுமாரன், ராஜேஷ்குமார், சுபா இவங்கெல்லாம் வந்து இன்னும் ஃப்ரெண்ட்லியாக. இன்னைக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சார் அவருக்கு, என்னை விட சின்ன பையன் மாதிரி பேசுகிறார் சார் ராஜேஷ்குமார். ரொம்ப வெக்கமாக இருக்கு எனக்கு. சுறுசுறுப்பான மனிதா எனக்கு, அது ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு. ரெண்டு தரப்பு எழுத்தாளர்களோடையும் பழக்கம் உண்டு, இலக்கியவாதிகளோடையும் சகஜமாக தான் பேசுவேன் பழகுவேன் எல்லாம் ஒன்று, இவர்களோடையும் நல்ல தொடர்பு உண்டு. எனக்கு எந்த பேதமும் கிடையாது. எழுத்தில் ரெண்டே விதம்தான், நல்ல எழுத்து நல்லா இல்லாத எழுத்து. மூணாவதாக ஒன்றை நான் டிஃபைன் பண்ணவே மாட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே உங்களை சுருக்கிக்காமல் ஒரு பக்கம் கதை கட்டுரைகள், இன்னொரு பக்கம் வாழ்க்கை வரலாற்று, இன்னொரு பக்கம் கதைகள், இப்படி எல்லாம் எழுதுறீங்க, எப்படி சாத்தியமாச்சு? இல்லை, எழுத்து அப்படிங்கிறது ஒரே விஷயந்தான் சார். அது எந்த வடிவத்தில் வேணாலும் நீங்கள் அதை கொடுக்கலாம், முடியாதுன்னெலாம் ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்பிக்கையே கிடையாது. எனக்கு எதுவும் யாரால் வேணாலும் முடியும், நமக்கு எவ்வளோ முயற்சி இருந்ததுங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. ஒரு 60 வயசு ஆன ஒருத்தர் தன்னுடைய முதல் நாவலை இப்போ எழுதுகிறார் சார், விமலாயத்தம் என்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார், மெட்ராஸ் பேப்பரில். 60 வயசுக்காரன் ஃபஸ்ட்டு நாவல் இது தான் அப்படின்லாம் சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. நீங்கள் ரேண்டமாக எடுத்து புரட்டி பாருங்கள், 4 வரி படித்து பாருங்கள், வில் பி சர்ப்ரைஸ்ட். அவர் எழுத வந்தபோது இருந்த வீரியம் என்னவோ அதில் 1 இன்ச்சு கூட குறையாமல் இன்றைக்கி அப்படியே காட்டுறாரதை, நம்ப முடியாத தரத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் முடியும் முடியாது அப்படிங்கிறலாம் யாரால் வேணால் எப்போ வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நாம் எவ்வளோ இன்வால்வ் ஆகிறோம், ஒரு எழுத்துங்கிற செயல்பாட்டுக்கு நம்மை எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே. எனக்கு எழுதுறது பிடிக்கும் ஒன்று, ரெண்டாவது எனக்கு எழுதுறது மட்டும்தான் தெரியும், இன்னொன்று வேற என்ன சொன்னீங்கனாலும் எனக்கு தெரியாது. நான் ஒரு முழு தண்டம், மிகப்பெரிய சைஃபர் நான், வேறு எதுவுமே தெரியாது. இதை கழிச்சிட்டிங்கன்னா நான் ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிந்த ஒரு வேலையை ஒழுங்காக செய்யணுங்கிற கான்சியஸ்னஸ் எப்போவுமே எனக்கு இருக்கும். காத்தால் கண்ணு முழிச்சு தூக்கம் விலகி கண்ணு முழிச்சு எழுந்துக்கும் போதே இன்றைக்கி என்ன எழுதணும்னு தான் நினைப்பேன். அப்படி கழுத்துக்கு கத்தி வைக்க யாரும் கிடையாது எனக்கு, இருந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன். அருமை. அப்படி இருந்தால் எதை வேணாலும் உங்களால் செய்யலாம். ஏன்னா பல பேர் கேட்பாங்க, எப்படி நீ டிவி சீரியல் எழுதிட்டு நாவல் எழுதுற, இது சாத்தியமே இல்லை, உன் மொழி அது கொண்டுடும் அப்படின்வாங்க. அதெல்லாம் கொல்லாது, இதெல்லாம் மனப்பிரமை. சொல்லப்போனால் நான் டிவி சீரியல் எழுதும்போது எழுதிய நாவல்கள் தான் அதிகம் பேசப்பட்டன, அதிகம் விற்பனை ஆகின, எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. புனைக்கதை நான் சீரியல் உலகத்தில் இருந்தபோதே எழுதினது தான், எதி நான் அப்போ எழுதினது தான், இரவான் நான் அப்போ எழுதினது தான், எதுவுமே இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. அது எழுதினா இது எழுத முடியாது, இதை செஞ்சால் அது முடியாது, எதை வேணாலும் பண்ணலாம். எழுத்துங்கிறது ஒரே செயல்பாடு தானே, வடிவம் தான் வேற வேற. சன்னியாசிகளோட பழகின அனுபவத்தை எதி எழுதினீங்களா இல்லை எதிக்காக அவங்களோட பழகினீங்களா? இல்லை இல்லை, நான் எதிக்காகலாம் நான் ஒரு ஸ்டெப் எடுக்கலை. நாவல்னு எழுத ஆரம்பித்த பிறகு நான் ஒன்றுமே பண்ணல. என்னுடைய பழைய அனுபவங்களை ரிகலெக்ட் பண்ணி பூசி முழுகாமல் நேராக சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவோடு செஞ்சார், அவ்வளோதான். முன்னாடி நான் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்த காலத்தில் எனக்கு கிடைத்த சில அனுபவங்களின் தொகுப்பு, நான் சந்தித்த சில மனிதர்களுடைய பழக்கம் கொடுத்த தகவல்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எதி பண்ணேன். எதியில் 4 அண்ணன் தம்பி வருவாங்க. அண்ணன் தம்பி 4 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் சன்னியாசி ஆவாங்க, வேறு வேறு சன்னியாசத்துக்கு போவாங்க. 4 பேரும் ஒரே விதமாக இருக்க, 4 பேர் வாழ்க்கையும் வேறு வேறு விதமாக மாறும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 விதமான சன்னியாச தர்மங்களை அந்த நாவல் பேசும். 4 பேரில் ஒருத்தனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த நாவல் முழுக்க நான் சொல்லியிருப்பேன். அது முன்னாடி எனக்கு கிடைச்ச அனுபவம் தானே தவிர, எதிக்காக நான் சொல்லப்போனால் எதிக்காக நான் தனியாக ஒரு ட்ராவல் கூட பண்ணல, முதல்ல சுற்றினது தான். அப்போ அது அது நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, நாவல் தானே எழுதுகிறோம்னு எனக்கு தெரியாத ஒரு இடத்துல கூட நான் ஒரு சீன் கூட வைக்கல. என்ன அறியாமல் வந்து விழுந்த எல்லாமே நான் போன இடங்கள் மட்டும்தான். மேப்பாக பண்ணி பார்த்தேன் ஒரு தடவை, பார்த்தா கரெக்டாக இங்கே நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து அருணாச்சல பிரதேஷ் பார்டர் வரைக்கும் போயிருக்கேன். ஒரு தடவை கூட நான் வெஸ்டர்ன் சைடு போகல. நான் இன்னி வரைக்கும் பாம்பே பார்த்ததில்லை, ராஜஸ்தான் போனதில்லை, எனக்கு தெரியவே தெரியாது. வட கர்நாடகா நான் போனதே இல்லை, எனக்கு அமையலை. ஆனால் கிழக்கில் ஃபுல்லாக இன்ச்சு விடாமல் பீகார்லலாம் கிராமம் கிராமமாக சுற்றிருக்கேன். இன்றைக்கி சத்தீஸ்கராக மாறிட்ட அந்த காட்டுப்பகுதிகளெல்லாம் வந்து எவ்வளவு நாள் தெரிஞ்சிருப்பான்னு கணக்கே கிடையாது, அவ்வளோ சுற்றிருக்கேன். ஆனால் எல்லாமே ஈஸ்டர்ன் சைடாகவே தான் இருக்குது. அதை நான் மேப் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இப்படி தான்டா போயிருக்கோம் நம்ம, இப்படி போவே இல்லை அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் கிடச்ச அனுபவம் தான் அது. பின்னாடி கல்கி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணித்தேன், கல்கியில் இருக்கும்போது நிறைய சுற்றிருக்கேன்.
எலெக்ஷன் வந்தால் ஜாலியாக இருக்கும் எனக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் அமுச்சிடுவாங்க, அப்படி ஜாலியாக போய் சுற்றிட்டு. அனுபவம் தானே பயணம்ங்கிறது உங்களுக்கு. நீங்கள் எழுதிய புத்தகங்களில் நீங்கள் ரொம்ப உழைத்து எழுதிய புத்தகம் அப்படின்னு என்ன சொல்லலாம்? உழைப்புன்னு நீங்கள் சொல்லிடுறதுனாலே நான் ஃபிக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நாவல் வந்து உழைப்பு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அது வந்து முழுக்க முழுக்க வேற. அது நான் ஃபிக்ஷனில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது, ரொம்ப உழைத்தது, உயிரை விட்டது அப்படின்னா வந்து ஐஎஸ்ஐ பற்றின புத்தகம். பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ நிழலரசின் நிஜமுகம்னு ஒரு புத்தகம் எழுதுகிறேன். இது சொல்லி ஆகணும், எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது இது சொல்கிறதுக்கு. என் லைஃப்பில் நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை சார். அப்படியா? லிட்ரலி அழுதுருக்கேன் தகவல் கிடைக்காம. ஓ, உங்களால் உலகத்தில் எதை வேணாலும் உடைச்சி உள்ளே போக முடியும், பாகிஸ்தான் உளவுத்துறையை உடைச்சி உள்ளே போய் நீங்கள் ஒரு தகவல் எடுக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஒரு ஜேர்னலிஸ்டாக என்னால் முடிந்த அதிகபட்ச முயற்சியை நான் அதுக்கு கொடுத்தேன். பல பேரோட தொடர்பு கொண்டு பல்வேறு ஆஃபீஸர்ஸ், பல்வேறு ஜேர்னலிஸ்ட், பார்டரில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட ஆட்கள், ஈவன் ஒரு இராணுவ அதிகாரி கூட எனக்கு ஹெல்ப் பண்ணார். யாராலையும் முழுமையை கொடுக்க முடியவில்லை. செத்து சுண்ணாமான உண்மையில் சொல்கிறேன், ரத்த கண்ணீர் வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த புத்தகத்துக்கான தகவல் திரட்ட, எல்லாம் பண்ணி முடித்து எழுதினேன் சார். முழு திருப்தி, அப்பா நம்ம நினச்சது வந்துருச்சு அப்படின்ற திருப்தியோடு எழுதித்தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டேன். விற்கலை. என்னுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர் அது. என்னுடைய புத்தகங்கள்லேயே விற்காத புத்தகங்களில் டாப் 10 போட்டிங்கன்னா அதில் நம்பர் 1 or 2 வரும்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரில, இன்னைய வரைக்கும் காரணமே தெரில எனக்கு அது ஏன் விற்கலைன்னு. அந்த மாதிரி ஒரு புத்தகம் இன்னொருத்தங்களால் எழுத முடியாது. இன்றைக்கி எழுதலாம். இன்றைக்கி இணையம் வளர்ந்து விட்ட காலகட்டத்தில் நீங்கள் எந்த தகவலும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது. அப்படி கிடைக்காத தகவலை கூட நீங்கள் சேட் ஜிபிடியை வச்சு ஃபில்லப் பண்ணி போயிடலாம், மேக்கப் பண்ண முடியும் எதையுமே. நான் எழுதின காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. பெரும்பாலும் நேரடி தொடர்புகள், தொலைபேசி தொடர்புகள், நேராக போய் பார்த்து பேசுகிறது, அலைஞ்சி திரிஞ்சு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தான் ரொம்ப கஷ்டம். அப்போ இணையம் இருந்து இது இல்லாமல் இல்லை, பட் இந்த அளவுக்கு பெரிய வீச்சு கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு எழுதி அந்த புத்தகம் ஏன் விற்கலான்றதுக்கு எனக்கு காரணமே தெரியல. சிலதெல்லாம் புதிராகவே இருந்து அதுதான் அழகில்லை, அப்படியே இருந்துட்டு போடணும் விட்டம் போடா சார் தானே. பா.ராகவனை சின்ன திரைக்கு அழைத்து கொண்டு வந்தது யார்? நரசிம் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர், எனக்கு மாதுரின்ற பேரில் நகைச்சுவை கட்டுரையெல்லாம் எழுதிட்டு இருந்தார் கல்கியில். அவர் தான் ஒரு நாள் வந்து நம்ம ஒரு சீரியல் எடுக்கலாம், எனக்கு எழுதுறீங்களா வரீங்களான்னு கேட்டார். ஒரு சீரியல் எடுக்கலாமா, நான் எடுக்கிறேன், நீங்கள் எழுதுறீங்களான்னு கேட்டபோது பக்கு நாயிடுச்சுங்க. அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்போ தான் கேட்டேன். சின்ன திரையில் நீங்கள் பெற்ற அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் ஒரு பூனையின் கதையை எழுதினீங்களா? பூனை கதை எப்படி எழுதுவோன்னா, காலையில் 9 மணிக்கு எழுத உட்கார்ற சீரியல் ஒர்க்கை வந்து 7 மணிக்குன்னு மாற்றிட்டேன். 7 to 2 சீரியல் எழுதிட்டு மத்தியானம் தூக்கத்தை கட் பண்ணிவிட்டு 2 பூனை கதை எழுதுவேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன், பாதியை 2 வரைக்கும் எழுதிட்டு மிச்சத்தை நைட்டு 10 மணிக்கு அப்புறம் வச்சுப்பேன். 2 to 10 நாவல் எழுதுவேன். அந்த டயத்தில் ஆதிகாவே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். 2 திரைப்படங்களுக்கும் நீங்கள் வசனம் எழுதியிருக்கீங்க. அதற்கு பின்னால் தொடர்ந்து ஏன் திரைப்படங்களில் நீங்கள் பணியாற்றலை? அது நட்புக்காக பண்ணது, ரெண்டுமே கரண்ட் படம். எதனாலேயோ என்னால் வந்து அந்த மிஷினுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆக முடியல. இன்னொன்று சினிமாவில் உங்களுடைய எழுத்து பணிக்கு உங்களுடைய குடும்பத்தினர் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க? என் ஒய்ஃப் எப்படி அடாப்ட் ஆனான்னு எனக்கு தெரியல நிஜமாக. அது ரேர் ஜென்மம், அது எப்படியோ சகிச்சுட்டா என்ன. பட் என் பொண்ணு விஷயத்தில் நான் கான்ஷியஸாக உன்னை கவனிச்சுட்டுருக்கேன். அவள் வந்து பிறந்ததுலேருந்தே